ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செல்ஸ் டெக். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஹேங் ஆகாமல் இருக்குதுன்னு. அதுக்கு அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் தேவையில்ல, செட்டிங்ஸ்லேயே செய்யலாம். நான் இப்போ எப்படி ஹேங் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட் செட்டிங்ஸுக்கு போங்க. அதில் அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். அதில் வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பில் நம்பரை நீங்கள் ஒரு 8 தடவை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு கிளிக் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆகிட்டேன். நீங்கள் இதை 8 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு ஆட்டோ அன்லாக் ஆயிரும். வேறு நீங்கள் என்ன செய்யணுன்னா, டெவலப் ஆப்ஷனுக்கு போகணும். இந்த அபவுட் ஃபோனுக்கு மேலே இருக்க டெவலப் ஆப்ஷன்ஸ், அதுக்கு போயிட்டு கீழே இந்த விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல், இந்த மூணையும் நீங்கள் இந்த 1க்கு மாற்றணும். நான் ஆல்ரெடி மாற்றி தான் வச்சுருக்கேன். உங்களால் எப்படி இருந்தாலும் நீங்கள் 1க்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் இதை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாற்றின பிறகு ஃபோனை ஒரு தடவை ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு காரணம் கேட்ச் டேட்டா தான். நீங்கள் பால்கேர் ஆப்ஸால் சேர்கிற மீதி டேட்டா எல்லாம் கேட்ச் டேட்டாவை மாதிரி உங்கள் ஃபோனில் ஒரு இடத்துல நிற்கும். அதை நீங்கள் எப்படி இல்லாமக்குறதுன்னா, ஸ்டோரேஜ் போங்க, அதில் கீழே கேட்ச் டேட்டானு விழும். ஓகே காய்ஸ், இப்போ என்னோடய கெச் டேட்டாவில் 237 MB இருக்குது. இவ்வளோ MB-யை இப்படி கெச் டேட்டாவில் வச்சுருந்தா கண்டிப்பாக ஃபோன் ஹேங் ஆகும். இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.